ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இந்த தலையில ஒரே பெயின் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அரிக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் எல்லா வீட்லயும் இருக்கிற குட்டீஸ் உங்களுக்கும் வணக்கம். நான் உங்க மிமிகிரி சுந்தரேஷ். இது மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து. சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ திவ்யாக்கா ஜெயிலிருந்து வந்துட்டாங்க, அவங்கள பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போயிருவோம். ஓ, குட்டி பசங்க உங்க கூட போட்டோ பிடிச்சிட்டு போக வந்திருக்காங்களா? இப்பெல்லாம் நீங்க பேசிட்டு இருந்தா உங்களை பிடிச்சிட்டு போகிறதுக்கு ஒருத்தங்க வந்துருவாங்க, பாத்துக்கங்க. ஒரு மணி நேரமா நின்னு வந்திருக்காங்க. எதுக்கு உங்க கூட அந்த பசங்க போட்டோ எடுக்க வந்திருக்காங்கன்னு சொன்னதே என்னால நம்ப முடியல. இதுல ஒரு மணி நேரமா அவங்க நின்னு வந்தாங்களா? வேணாம். பின்ன அந்த பையன் போனை நீங்க ஆட்டையே போட்டு வந்தா உங்க பின்னாடி ஃபாலோ பண்ணி தான் வருவாங்க. அந்த போனை திருப்பி கொடுங்கக்கா. போட்டோ எடுக்கிறது ஒரு மணி நேரமா ஒளிஞ்சு ஒளிஞ்சு நின்னு வராங்க. போட்டோ எடுக்கிறதுக்கு ஏன் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வரணும்? அக்கா, நீங்க அந்த பசங்களை எல்லாம் கடிச்சு வச்சிருவீங்கன்னு பயத்துல வந்திருக்காங்கக்கா. நான் சொன்னேன் உங்க கூட போட்டோ எடுக்கிறதுக்கு 100 ரூபா கொடுக்கணுமா? நியாயம் எப்படி பார்த்தா அந்த பசங்க எல்லாத்துக்கும் நீங்க தான் ஆளுக்கு 100 ரூபா கொடுக்கணும். ஏன்னா உங்ககிட்ட எல்லாம் போட்டோ எடுக்க வந்திருக்காங்க. தம்பிகளா, காசு எவ்வளவு இருக்குன்னு அக்கா கிட்ட சொல்லாதீங்கடா, காசு எல்லாம் புடுங்கிடுவாங்கடா. வேணாம்டா. அக்கா, நீங்க நிக்கிற இடத்துல ஒரு கடையுமே இல்லக்கா. அப்புறம் என்னத்துக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணணும்? நல்ல கடை இருக்கிற இடத்துக்குலாம் கூட்டு போயிட்டு நான் ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். புதுசா கார் வாங்கிருக்கேன் சரிங்களா? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. புதுசா கார் வாங்கிருக்கேன் சரிங்களா? புதுசா கார் வாங்கிருக்கீங்களா? அக்கா, கார் ஓனர் பக்கத்து டீ கடையில தான் டீ குடிக்க போயிருக்காரு. நீங்க அப்படியே ஓடிடுங்க, இல்லாட்டி அவர் வந்துருவாரு, பாத்துக்கங்க. கார் நல்லா இருக்கா? கார் நல்லா இருக்கு, ஆனா கார் உங்களுதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அந்த பொய் நல்லா இல்ல. எங்க பொட்டி கடையிலயா? இந்த காரோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய். ஓகேங்களா? நல்லா இருக்கா? சாப்பிடுறது எல்லாமே போன் பே மூலமா தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி, இப்படிலாம் மக்கள் கிட்ட காசு வாங்குறீங்களே, ஏங்கா பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? நீங்க இதை பிச்சைன்னு நினைச்சாலும் நினைச்சுக்கோங்க, இது வந்து ஒரு டீசென்டான பிச்சை. சரி, என்ன டீசென்ட் பிச்சையா? ஓ, அப்ப இது பிச்சைன்னு ஒத்துக்கிறீங்களா? இதை பிச்சைன்னு நினைச்சாலும் நினைச்சுக்கோங்க, இது வந்து ஒரு டீசென்டான பிச்சை. சரி, இந்த பிச்சை எடுக்கிறதுல டீசென்ட் பிச்சை வேற இருக்கா? இது தெரியாம போச்சையா? 500,000 போட்டுறாங்க. 500,000 போட்டு விடுறீங்களா? யாருக்கு அது? உங்களுக்கு இவ்வளவு அமௌண்ட் போட்டு விடுறது? ஒருத்த ஒரு வாயை போட்டுட்டு அந்த ஒரு வாயை திரும்ப குறின்னு கேக்குறா. சரிக்கா, இந்த பிச்சையை பத்தி விட்டு தள்ளுங்க. இப்ப நீங்க சமீபத்துல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்கல்ல, இப்ப அத பத்தி என்ன நினைக்கிறீங்கக்கா? ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இந்த தலையில ஒரே பெயின் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அரிக்குது. அட கடவுளே, ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா அதனால ஊருக்குள்ள தலை காட்ட முடியல அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா தலையில ஒரே பேனுப்பா. சூப்பர். அதனால இது வந்து ஜெயிலுக்கு போற பெருமை. ஜெயிலுக்கு போறது பெருமையா? சரி, அப்ப வார வாரம் போயிட்டு வாங்க. மேய்க்கிறது எருமை, இது என்ன பெருமைன்னு வந்து கீழே கமாண்ட் வர போடுவீங்க. இதை விட அசிங்க அசிங்கமா கமாண்ட் பண்ணுவாங்க அக்கா. ஏங்கா என்னது வடக்கே கேட்டு பார்த்தா உங்களை பத்தி சொல்லுவாங்களா? இருங்க நான் கேக்குறேன். தம்பி, அக்காவை பத்தி ஏதாவது சொல்லு. போதும் போதும் போதும். என்னக்கா இப்படி சொல்றாங்க? எங்க ஜெயிலுக்கா? நீங்க பார்க்க போறன்னு சொன்னதுக்கே உங்க ஆளு கார்த்தி கல்கத்தால மாறு வேஷத்துல சுத்திக்கிட்டு இருக்காரு, இதுல போய் பேச வேற போறீங்களா? அக்கா, உங்க ஆளுக்கு இருக்கிறது கண்ணா இல்ல டைட்டானிக் கப்பலா? கண்ணுக்குள்ள என்ன வைக்க போறேன்? எப்படிக்கா வைக்க முடியும்? போக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் இந்த தம்பி வீடியோ போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டுயிங் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் காட்டும். என்கிறார் மொரட்டு சிங்கிள் மாரிமுத்து. பாய்.